ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா மாணவர்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா படிப்பாங்க கேட்டதற்கெல்லாம் உடனடியாக பதில் கூறுவாங்க அனைத்திலும் முதன்மையாக செயல்படுவாங்க ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மதிப்பெண்கள் அதிகமாக எடுக்க முடியாத சூழ்நிலையில் அவங்க இருப்பாங்க இதற்கு காரணம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கையெழுத்து தான் கழி நல்லா இருந்துச்சு அப்படின்னா தலையெழுத்தும் நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு பழமொழி இருக்குது இந்த கழித்தை அழகாக்க என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்றத இந்த பதிவில் சிம்பிளாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் குழந்தைங்களுக்கு பல வண்ண சைனா களிமண்களை வாங்கி தந்து அதை பிசைந்து விளையாட சொல்லுங்கள் இதனால குழந்தைங்களுக்கு கைகள் தசைகள் மற்றும் கண்களுக்கு பயிற்சி கிடைக்கும் இதே போல உங்கள் சமையலறையில் இருக்கிற கோதுமை மாவு சோள மாவு மற்றும் மாவு வகைகளை கொடுத்து அதில் படங்களை வரைந்து விளையாட சொல்லுங்க இதனால கைகளுக்கு நெகிழ்வு தன்மை கிடைக்கும் சிலரைகளை எண்ணி சிறு துளை உள்ள உண்டியலில் போட சொல்லுங்க இதனால குழந்தைகள் கை நரம்புகள் வலுப்படும் இது பென்சிலை வலுவாக பிடிக்க உதவும் பேப்பர்களை கொடுத்து அதை கிழித்து உருட்டி விளையாட செய்யுங்க இதனால கை நரம்புகள் முழுவதும் வலுப்படும் உங்கள் குழந்தைகளுக்கு க்ரையான்ஸ் மற்றும் கலர் பென்சில்களை கொடுத்து அதை குறிப்பிட்ட படத்தில் வரைய சொல்லுங்கள் இதனால் குழந்தைகளுடைய எழுத்துக்கள் சீராக அவங்க எழுத முடியும் டூ லைன் ஃபோர் லைன் நோட்டுகளை வாங்கி தந்து பழக்கினா நிச்சயம் அதில் பலன் கிடைக்கும் அதற்காக அதிகப்படியாக எழுத சொல்லி குழந்தைகளை வற்புறுத்தாதீங்க இதனால் குழந்தைகள் எழுதணும் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு தான் வரும் அவர்கள் எழுதும்போது ஒரு டைம் வைத்து இதுக்குள்ளே நீ முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க அவங்கள ஃப்ரீயாக எழுத விடுங்க சில பேனாக்கள் காரணமாகவும் குழந்தைகளோட கையெழுத்து மோசமாகவும் அதனால் நல்ல பேனாக்களை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் இதனால் அதிக மதிப்பெண் பெற முடியும் சரியான சூழ்நிலையை அவங்களுக்கு உருவாக்கணும் அவர்கள் எழுதும்போது சரியான உயரம் உள்ள சேர் மற்றும் மேசையை கொடுத்து எழுத விடுங்க கையெழுத்து அழகாக இருந்துச்சுன்னா உங்கள் தலையேத்தும் அழகாக இருக்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனல்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்